அனைவருக்கும் வணக்கம். சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு தற்போதொரு முக்கிய அறிவிப்பு மகிழ்ச்சி தரும் செய்தி எஸ்பிஐ வங்கி மூலமாக அறிவிக்கப்பட்டங்க. அதன்படி என்ன முக்கிய மாற்றங்கள், என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு எஸ்பிஐ வங்கி பற்றியும் மற்ற வங்கிகள் பற்றியும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக எஸ்பிஐ வங்கியிலிருந்து மட்டுமே 147 ரூபாய் வந்து பிடித்தம் செய்யப்பட்டிருக்காங்க. அதற்கான எஸ்எம்எஸும் உங்களோட மொபைல்லையே அனுப்பிச்சிருப்பாங்க. அதை நீங்கள் என்ன பார்க்கலன்னா கன்ஃபார்மாக பாருங்கள். இந்த 147 ரூபாய் 50 பைசா எப்படி வசூல் செய்யப்பட்டாங்க, என்ன காரணங்கள் அப்படின்னும் மக்கள் எல்லாமே குழப்பத்தில் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்த 147 ரூபாய் எதற்காக பிடித்தம் செய்யப்பட்டாங்க அப்படின்னா, இப்போது உங்களோட டெபிட் கார்டு, உங்களோட கிரெடிட் கார்டு இல்லை மற்ற சேவைகள், மற்ற பரிவர்த்தனைகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அமௌண்ட் வந்து பிடித்தம் செய்யப்பட்டிருக்குங்க. இப்போ இந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ பிடித்தம் செய்யப்படணும் அப்படின்னா 125 ரூபாய் மட்டும்தான் பிடித்தம் செய்யப்பட வேண்டும். ஆனால் இதற்கான ஜிஎஸ்டி வந்து கூடுதலாக இணைக்கப்படும் என தற்போது சொல்லப்பட்டங்க. அதனால் 147 ரூபாய் 50 காசுகள் இதற்கு வசூல் செய்யப்பட்டாங்க. குறிப்பாக ஜிஎஸ்டிக்கு மட்டுமே 22.50 காசுகள் வசூல் செய்யப்பட்டிருக்காங்க. அதனால தான் 147 ரூபாய் 50 காசுகள் எஸ்பிஐ வங்கியல் மூலமாக அனைத்து வாடிக்கையாளர் வங்கி கணக்கில் 147 ரூபாய் 50 காசுகள் பிடித்தம் செய்யப்பட்டதாக எஸ்பிஐ வங்கி தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இது இந்த வருஷம் மட்டுமே கிடையாது, ஒரு ஒரு வருஷமும் இந்த தொகை வந்து பிடித்தம் செய்யப்படுவாங்க. அதனால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைய தேவை கிடையாது அப்படின்னா தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இன்னொரு மகிழ்ச்சி தரும் செய்தி என்னென்னா, எஸ்பிஐயில் வங்கி எஸ்பிஐ பேங்க்கில் மட்டும்தான் 147 ரூபாய் பிடித்தம் செய்யப்படுறாங்க. ஆனால் மற்ற வங்கிகளில் 300 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி வசூல் செய்யப்படுறாங்க. அதே போன்று எஸ்பிஐ வங்கியில் என்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு மகிழ்ச்சி தரும் செய்திகள் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் செய்யக்கூடிய தொகைக்கான வட்டி விகிதம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கோங்க. குறிப்பாக நீங்கள் 6 மாதம், 1 வருஷம் இல்லை 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் அப்படி நீங்கள் போடும்போது அதற்கான வட்டி விகிதம் வந்து கூடுதலாக உயர்த்தப்படும் என சொல்லப்பட்ட நிலையில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதனால் நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போடணும் அப்படின்னா எஸ்பிஐ வங்கியில் 6% மேலே ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு வட்டி விகிதம் கொடுக்கப்படுறாங்க. அதனால் நீங்கள் கன்ஃபார்மாக ஃபிக்ஸட் டெபாசிட் போடலன்னா கன்ஃபார்மாக போட்டு பயனடைங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.